ஹாய் சிலந்தி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரே பிஸி போல. ஓ, இது பிக் பாஸ் வந்துருச்சா, அதனால தான் எல்லாரும் பிஸியா இருக்கீங்களா? ஓகேப்பா, அண்ணனால பிஸியா இருக்க முடியல. ஏன்னு கேளுங்களேன், இந்த ஒரு மாசமாவே அமெரிக்காலேருந்து போனுக்கு மேல போனு. அது எதுக்குன்னா, இந்த வருஷத்துக்கான கெமிஸ்ட்ரிக்கு கிடைச்ச நோபல் பரிசை உங்களுக்கு தான் கொடுக்கணும்ட்டு ஒரே அடம் பிடிக்கிறாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு இந்த பதவி, பொருள், புகழ், பணம் இது மாதிரி ஆசை இல்லைன்ட்டு. இருந்தாலும் அவங்க திரும்பி திரும்பி கூப்பிட்டே இருந்தாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அதுல இந்த கெமிஸ்ட்ரியில நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு பார்த்து இந்த நோபல் பரிசை கொடுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பரிசு வாங்கி வீட்டில் கூச்சி வச்சுட்டேன், இதுக்கு மேல வைக்கிற கிடமில்லைன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அந்த மூணு பேர் யாருங்கிறது உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, நம்ம சிபாரிசு பண்ண ஆளுங்க, அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த மூணு பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஏப்பா நீ வந்து அந்த கெமிஸ்ட்ரிக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்ட, அப்படி கெமிஸ்ட்ரியில அவங்க என்ன பண்ணி சாதிச்சுட்டாங்க, இப்ப எதுக்கு அந்த நோபல் பரிசு அப்படின்னு நீங்க கேக்குறத எனக்கு கேக்குது. அதை பத்தி இப்ப சொல்றேன் கேளுங்க. குவாண்டம் டாட்ஸ், அதாவது தமிழில் சொல்லணும்னா அணுக்களோட புள்ளிகள். இந்த அணுக்களோட புள்ளிகளை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து பல்வேறு துறைகளுக்கு பயன்படுத்தி சக்சஸ் ஆனனால தான் இந்த நோபல் பரிசை இவங்க மூணு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னப்பா பல்வேறு துறைகள்னா, அதை வந்து பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் டாட்ஸை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். இந்த குவாண்டம் டாட்ஸுக்கு பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குது, அதில் நாம் ரெண்டு பகுதியை மட்டும் பார்த்துடலாம். ஒன்று வந்து உறிஞ்சும் தன்மை இருக்குது, இன்னொன்று உமிழும் தன்மையும் இருக்குது. இந்த இரண்டு தன்மைகளும் இருக்கிறனால தான் இந்த குவாண்டம் டாட்ஸு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக எல்லாருனாலையும் அறியப்படுது. இந்த ஒளிக்கதிரோட அளவை தன்னோட தடிமனங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கறனால இது ரொம்ப பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்போம், நீங்களும் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்னு ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃபோனையும் இன்னொரு ஃபோனையும் முட்டை வச்சா அதில் இருக்கிற போட்டாலும் இதுக்கு வந்துடும், இதில் இருக்கிற போட்டாலும் அதுக்கு போயிடும். அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டெக்னாலஜியை வந்து இந்த நம்ம குவாண்டம் டாட்ஸை பயன்படுத்தி யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குவாண்டம் டாட்ஸை ஒரு ஃபோர்ஸாகவும் பயன்படுத்த முடியும், ஒரு வேவாகவும் பயன்படுத்த முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நேனோ டெக்னாலஜிக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இதனாலேயே சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் வர்றதுக்கு பெருங்காரணமாக இந்த குவாண்டம் டாட்ஸ் அமைஞ்சிருக்குன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ நீங்கள் ஆவலோடு காத்துட்டு இருந்த அந்த மூணு நோபல் பரிசு வாங்கின அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து மவுங்கு ஜி பாவண்டி, ரெண்டாவது லூயிசி ப்ரூஸு, மூணாவது அலெக்சி ஐ எக்கிமோவ். இந்த மூணு பேருக்கு தான் இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் நோபல் பரிசு வாங்கணும்னா என்ன மாதிரி ஹார்ட்வொர்க் பண்ணுங்க, கூடிய சீக்கிரமாக நீங்களும் ஒரு நோபல் பரிசு வாங்கிடுவீங்க. பொதுவாக இந்த குவாண்டம் டாட்ஸ் எதுக்கு தெரியுமா பயன்படுத்துகிறாங்க, இந்த லைட்டிங் டெக்னாலஜிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. லைட்டிங் டெக்னாலஜின்னு சொல்லும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி இந்த குண்டு பல்பு டியூப் லைட்டுன்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்ல வர்றது இந்த லேசரு எக்ஸ்ரேலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜிக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த லேசர்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது, நம்ம சின்ன வயசுலலாம் அந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் போனால் குட்டி கொண்டு கொடுப்பாங்க, அதை அடித்தோம்னா பக்கத்து வீடு தெரியும், பக்கத்து வீட்டு மலைக்கு அடிக்கிற பாரு, செல்போன் டவருக்கு அடிக்கிற பாருன்னு அந்த லைட் அடித்து விளையாடிட்டு இருந்திருப்போம். அந்த லேசர் கிடையாது, இது வந்து சயின்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய லேசரு. இந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளாக ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறோம், இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெடிக்கல் லைனில் அதை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த குவாண்டம் டாட்ஸோட லைட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து பல்வேறு எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரான் துகள்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டனால இந்த லைட்டிங் தன்மைகள் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இதனோட லைட்டிங் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து பல்வேறு துறைகளில் பயன்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்டர்டைன்மெண்ட்டில் எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு பார்ப்போம்.
என்டர்டைன்மெண்ட்னு வந்து பார்க்கும்போதே நம்ம பொதுவாக பார்க்குறது இந்த டிஸ்பிளே ஐட்டம் தான். இந்த டிஸ்பிளேயில் பார்க்குற எல்லாமே தான் நம்ம டிஜிட்டலாக நம்மளை வந்து சேருது. அப்படி அந்த டிஸ்பிளேயில் ரொம்ப சூப்பராக அதனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறக்கு இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து ரொம்ப நுட்பமான முறையில் ஒவ்வொரு பிக்சர்ஸையும் அழகாக காமிக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி க்ளோவாக ரொம்ப அழகாக எடுப்பாக காட்டுதான் அப்படின்னு நான் சொல்லலை, அதையும் ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த குவாண்டம் டாட்ஸ் எங்கே அதிகமாக பயன்படுதுன்னா எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது, இந்த மாதம் எலக்ட்ரிசிட்டி கட்டிட்டுனா இல்லையான்னு தெரியல, லைட்டெல்லாம் எரியுது, அப்போ ஃபியூஸும் பிடுங்கலை, அப்போ பே பண்ணியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இந்த லைட்டை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது நம்ம குவாண்டம் டாட்ஸு. அது எப்படின்னா இந்த கெமிக்கல் ப்ராசஸை பயன்படுத்தி பல மில்லியன் குவாண்டம் டாட்ஸை உருவாக்கி அது மூலமாக திக்னஸை அதிகப்படுத்தி அதிலிருந்து அப்சர்வ் பண்ண லைட்ஸை எலக்ட்ரிசிட்டி மூலமாக கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமா வந்து அதிலிருந்து அதிகமான டாட்ஸ்லேருந்து வெளியே வர லைட்டு வந்து ரெட்டாகவும் குறைவான டாட்ஸ்களை பயன்படுத்தி வெளியே வர்ற லைட்டு வந்து ப்ளூவாகவும் வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமாகவும் எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்தலாமே அப்படின்னு நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்கிறாங்க. அப்புறமா இந்த லைட்டிங்கை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த எக்ஸ்ரேனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுதா, ரொம்ப கடுப்பாகுதா. ஆனால் இந்த குவாண்டம் டாட்டை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த ஸ்டடி பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த குவாண்டம் டாட் லைட்டிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷன் ப்ளஸ் செக்யூரிட்டிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த மெடிக்கல் துறையில் இந்த குவாண்டம் டாட் லைட்டிங் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அது வந்து ஃபுல் பாடி செக்கப், இதுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராரெட் லைட்டிங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ரேக்கு ஆல்டர்னேட்டிவாக இதனோட குவாண்டம் லைட்டிங்கெல்லாம் சூப்பராக வந்து மனித உடம்புகளை பாதிக்காத வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பேஷண்ட்டுக்கு கொடுத்த மெடிசன் டோஸு உடம்புல எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறக்கோ இந்த குவாண்டம் டாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த குவாண்டம் டாட்ஸ் மருத்துவத்துறையில் நல்லபடியாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து பல்வேறு எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த குவாண்டம் டாட்டை வந்து உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அது உடம்புல பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துமோ, மனித உடம்புல அந்த கதிர்வீச்சுகளை பயன்படுத்தும் போது அது ஏதாவது சைட் எஃபெக்ட் உருவாக்குமோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குங்கிறது தெரியாது. இதைத்தான் வந்து இந்த சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களெல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் குவாண்டம் டாட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது பற்றின சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை பற்றி ஏதாவது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்கள் ஆப்ஷன் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் அடிக்கடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.